ஹலோ நண்பா, நாம இந்த வீடியோல பார்க்க போற கண்டென்ட் பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய கிரெடிட் கார்டுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா கிரெடிட் லிமிட் எப்படி இன்க்ரீஸ் பண்றது, உங்களுக்கான கிரெடிட் லிமிட் ஆஃபர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சரியான நேரத்துல உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டி என்ன அப்படிங்கறத பத்தி தான் நாம இந்த வீடியோல டீடைலா பார்க்க போறோம் நண்பா, ஓகேங்களா? அது போக வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய அந்த கொடாக் கிரெடிட் கார்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிரெடிட் லிமிட் ஆஃபர் வந்து கிடைச்சிருக்கு, ஓகேங்களா? ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா 2 times அந்த கார்டுக்கு வந்து கிரெடிட் லிமிட் இன்க்ரீஸ் பண்றதுக்கான ஒரு வீடியோ வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி இந்த சேனல்ல போட்டிருக்கிறேன். அதாவது எனக்கு ஒரு 66,000 வந்து பாத்தீங்கன்னா 1 lakh பண்ணாங்க, ஓகேங்களா? இந்த பீரியட் வந்து ஒரு 1 year, அதுக்கப்புறம் அகைன் 1 இயருக்கு அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா 1 lakh இருந்து அப்படியே ஒரு 2,38,000 வந்து இன்க்ரீஸ் பண்ணாங்க. இப்போ ரீசெண்டா இதுவும் பாத்தீங்கன்னா 1 இயருக்கு அப்புறம் தான் எனக்கு ஆஃபர் ப்ரொவைட் பண்ணாங்க. பட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 6 மந்த்க்குள்ளேயே வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் ஒரு 50,000 இன்க்ரீஸ் பண்றதுக்கான ஒரு ஆஃபர் வந்து எனக்கு ப்ரொவைட் பண்ணிக்காங்க நண்பா, ஓகேங்களா? அதாவது கொடாக் பொறுத்த வரைக்கும் எப்படி வந்து இந்த மாதிரி ஒரு ஆஃபர் அவங்க ப்ரொவைட் பண்ணுவாங்க, அந்த மாதிரி கிடைச்சது அப்படின்னா அதை எப்படி யூட்டிலைஸ் பண்ணி உங்களுடைய லிமிட் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ஆல்ரெடி டீட்டெயிலா ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன். அந்த வீடியோஸ் நீங்க எதுவும் பார்க்கல அப்படின்னா கீழே வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல இந்த லிங்க் போறேன், நீங்க போய் செக் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? ஆல்ரெடி இந்த கொடாக் பேங்க் ப்ரொவைட் பண்ற இந்த லிமிட் இன்க்ரீஸ் பண்ற ஆஃபரை எப்படி யூட்டிலைஸ் பண்றது வீடியோ பண்ணிட்டோம், ஓகேங்களா? அதனால வந்து நம்ம இதுல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிரெடிட் லிமிட் இன்க்ரீஸ் பண்றதுக்கான ஆஃபர் ப்ராப்பரா ஒரு 6 மந்த் ஒன்ஸே கிடைக்கிறதுக்கு எந்த மாதிரி விஷயங்களை நீங்க ஃபாலோ பண்ணும் அப்படிங்கறத இந்த வீடியோ பார்க்க போறேன், ஓகேங்களா? நண்பா வந்து ஃபர்ஸ்ட் உங்களுடைய அவைலபிள் லிமிட், ஓகேங்களா? முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய கிரெடிட் கார்டுல ஒரு 40-50% வந்து பாத்தீங்கன்னா அவைலபிள் லிமிட் மெயின்டெய்ன் பண்ணுங்க. இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட் பா, ஓகேங்களா? நீங்க ஃபுல்லாவே உங்களுடைய கிரெடிட் லிமிட்ட ஃபுல்லா யூஸ் பண்ணிறீங்க, ஃபுல்லா ஸ்வைப் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணிறீங்க அப்படினா உங்களுக்கு அடுத்தடுத்து கிரெடிட் லிமிட் இன்கிரீஸ் பண்றதுக்கான ஆஃபர் கிடைக்கிறது ரொம்பவே ஒரு குவெஸ்டன் மார்க் தான் நண்பா. அதனால முடிஞ்ச அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய கிரெடிட் லிமிட்ல அட்லீஸ்ட் ஒரு 40% வந்து பாத்தீங்கன்னா அவைலபிள் லிமிட் இருக்கிற மாதிரி மெயின்டெய்ன் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம் பாத்தீங்கன்னா ரீபேமெண்ட், ஓகேங்களா? அதாவது ரீபேமெண்ட் பண்றது நீங்க கிரெடிட் கார்டா இருந்தாலும் சரி, லோனா இருந்தாலும் சரி, ஆன் டைம் ரீபேமெண்ட் பண்ணுங்க நண்பா. அதாவது லேட் பேமெண்ட் வர்ற அளவுக்கு வச்சுக்காதீங்க, ஓகேங்களா? இது எல்லாமே வந்து உங்களுடைய கிரெடிட் ஸ்கோர் அண்ட் சிபில் ஸ்கோர் அஃபெக்ட் பண்ணும். உங்களுடைய கிரெடிட் ஸ்கோர் அண்ட் சிபில் ஸ்கோர் ஸ்டேபிளா இல்ல அப்படின்னாலே உங்களுக்கு அடுத்தடுத்து கிரெடிட் லிமிட் இன்க்ரீஸ் பண்றதுக்கான ஆஃபர் கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டமாயிருக்கும். அதனால நீங்க கிரெடிட் கார்டு மட்டும் இல்ல, நீங்க வேற ஏதாவது லோன் எடுத்திருந்தீங்க அப்படின்னாலும் அதுக்கு ஆன் டைம் கரெக்டா பே பண்ணுங்க. அந்த மாதிரி பே பண்ணாதான் உங்களுக்கு சிபில் வந்து எப்பவுமே ஸ்டேபிளா இருந்துச்சுன்னா மட்டும்தான் கிரெடிட் லிமிட் இன்க்ரீஸ் பண்றதுக்கான ஆஃபர் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டி அதிகமாகும். நண்பா அதுபோக வந்து பாத்தீங்கன்னா நீங்க யூஸ் பண்ண கிரெடிட் கார்டுல ஒரு சேவிங் அக்கௌண்ட் இருக்கிறதும் வந்து ஒரு நல்லது, ஓகேங்களா? அதாவது நான் மல்டிபிள் கார்டு யூஸ் பண்றேன், அதுக்காக நிறைய கார்டு வச்சிருக்கோம் எல்லாமே அந்தந்த பேங்கோட சேவிங் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கணும் அப்படின்ட்டு கிடையாது. அதாவது மற்ற கார்டை கூட வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஆஃபர்ஸ் அதிகமா ப்ரொவைட் பண்றது வந்து பாத்தீங்கன்னா அதுவும் கிரெடிட் லிமிட் இன்க்ரீஸ் பண்றதுக்கான ஆஃபர் அதிகமா ப்ரொவைட் பண்ற யாருன்னா கொடாக் பேங்க் தான். ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா கொடாக்ல வந்து எனக்கு சேவிங் அக்கௌண்ட் இருக்கு, ஓகேங்களா? இதனைக்கு வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு 0 balance அக்கௌண்ட் தான், ஓகேங்களா? பெரிய அளவு 10,000 மெயின்டெயின் பண்ற மாதிரி அக்கௌண்ட் கிடையாது. நிறைய மல்டிபிள் கார்டு யூஸ் பண்றாருமா, ஓகே, இந்த எல்லா கார்டுக்குமே வந்து நான் ரீபேமெண்ட் பண்றது எல்லாமே கொடாக்ல இருந்தான். கிட்டத்தட்ட இந்த அதிகமா டிரான்சாக்சன் இந்த பேங்க்ல இருந்தா நான் பண்றதுனால வந்து பாத்தீங்க அப்படின்னா அதனாலேயே எனக்கு வந்து வழக்கத்தை விட கொஞ்சம் கிரெடிட் லிமிட் இன்க்ரீஸ் பண்றதுக்கான ஆஃபர் வந்து எனக்கு அகைன் அகைன் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டி அதிகமா இருக்கு. அதை விட ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸ் வீடியோ பார்த்திருக்கீங்க, 1 lakh இருந்து அப்படியே 2,38,000 பண்ணிட்டாங்க. இது எல்லாமே எனக்கு வந்து ப்ராப்பரா எனக்கு கிடைக்கிறதுக்கான ரீசனும் இந்த கிரெடிட் கார்டு யூஸ் பண்றக்கூடிய பேங்க்ல எனக்கு ஒரு சேவிங் அக்கௌண்ட் இருக்கிறதும் அதுல ப்ராப்பரா டிரான்சாக்சன் நடக்கிறதுமே ஒரு ஃபேக்டா இருக்கலாம். நண்பா கிரெடிட் லிமிட் இன்க்ரீஸ் பண்ற பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா ஒண்ணு அவங்கள ஆஃபர் பண்ணுவாங்க, அப்படி இல்ல அப்படின்னா நீங்க ரிக்வெஸ்ட் பண்ணணும். நீங்க ரிக்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்க உங்களுடைய பேஸ்ல ப்ரொவைட் பண்ற மாதிரி இருக்கும், உங்க பேங்க் ஸ்டேட்மெண்ட் இதெல்லாம் கொடுத்துதான் நீங்க ரிக்வஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும், ஓகேங்களா? இது இல்லாம நிறைய பேர் ஏதாவது ட்ரிக்ஸ் இந்த மாதிரி எல்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க. அந்த மாதிரி ட்ரிக்ஸை வச்செல்லாம் வந்து உங்களுடைய கிரெடிட் லிமிட்டை நீங்க எந்த கிரெடிட் கார்டா இருந்தாலும் எந்த பேங்க்ல யூஸ் பண்ணாலும் இன்க்ரீஸ் பண்ண முடியாதுப்பா, ஓகேங்களா? உங்களுடைய பேங்க் அக்கௌண்டா இருந்தாலும் கிரெடிட் கார்டு அக்கௌண்டா இருந்தாலும் நீங்க ப்ராப்பரா மெயின்டைன் பண்ற வரைக்கும் தான் அதுக்குண்டான அகைன் அகைன் உங்களுக்கு கரெக்டான பெனிஃபிட்ஸ் வந்து உங்களுக்கு பேக் டு பேக் கிடைக்கும், ஓகே? கிரெடிட் லிமிட் இன்க்ரீஸ் பண்றதுக்கான பாசிபிலிட்டியை அதிகப்படுத்துறதுல என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களை ஷேர் பண்ணிருக்கேன்பா, ஓகேங்களா? இந்த வீடியோ நிச்சயமா யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பயனதா இருந்துச்சு அப்படின்னு வீடியோ லைக் பண்ணுங்க. இல்ல சம்பளம் உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. நிச்சயமா ரிப்ளை பண்றேன், ஓகே கைஸ், தேங்க்யூ.